என்னிடத்தில் கேட்காமல் மெய்ப்பொருளியல் என்றொரு தலைப்பை தந்தார்கள். நான் அந்த மெய்ப்பொருளை தேடி தேடி நான் களைத்து போனதுதான் மிச்சம். அதற்கு பிறகு நானே ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று கருதி பேசி அந்த பேச்சு நன்றாக அமைந்து விட்டதுதான் ஆச்சரியம். இன்றைக்கு தமிழர் நாகரிகம் அதன் தனித்துவமும் மகத்துவமும் என்ற தலைப்பை செயலாளர் முருகனிடத்தில் கொடுத்திருந்தேன். நீலத்திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையில் இருந்து புறப்பட்டு காலை 9 மணிக்கு சென்னை சமீபித்து செய்தித்தாள் வாங்கி பார்த்ததற்கு பிறகுதான் என்னுடைய தலைப்பையே பப்பாசி மாற்றியிருக்கிறது. என்ன காரணம் என்று முருகனிடத்தில் கேட்டேன். எல்லாம் வைரவன் செய்த கைங்கரியம் தான், அவரிடத்தில் கேளுங்கள் என்றார்கள். நான் அதை குறையாக சொல்லவில்லை. எதை பேசலாம் என்று எண்ணிக்கொண்டு வந்தேனோ அதை பேச முடியாத ஒரு நிலைமைக்கு நான் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். அதிலும் அண்ணன் தமிழ்ச்செல்வன் பேசியதற்கு பிறகு இமயமலையில் ஒரு ஆட்டுக்குழலுக்குழவியை கூட செய்ய முடியாதென்று அவர் சொன்ன தகவல் பேசுவதற்கே முடியாமல் கொண்டு தள்ளிவிட்டார். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று பாவம் பாரதி தெரியாமல் பாடியிருக்கிறார். ஒரு குழவி செய்வதற்கு கூட வல்லமை உள்ள கல்லாக இமயமலையின் கல் இல்லை. ஆகவே வடக்கே இப்படித்தான் பலமில்லாத நிலைமையில்தான் எல்லாம் இருக்கிறது என்பதும் தமிழ்ச்செல்வன் சொல்லித்தான் இப்பொழுது புரியும். இமயமலைக்கே இந்த நிலைமை என்றால் அதன் அடிவாரத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு மோசமாக இருப்பார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே யாம் மறைந்த மொழிகளிலே என்று எனக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கு யாம் மறைந்த மொழிகளிலே என்பது யுகக்கவிஞன் பாரதியினுடைய வார்த்தை. அவன் ரொம்ப அனுபவித்து சொன்ன வார்த்தை இது. பாரதிக்கு பல மொழிகள் தெரியும், எனக்கு தமிழ் மட்டுமே தெரியும். ஆங்கிலத்தில் திட்டினால் புரிந்து கொள்வேன், திருப்பி திட்ட தெரியாது. மலையாளம் பேசினால் புரிந்து கொள்வேன், பதிலும் சொல்ல முடியும். ஆகவே பல மொழிகள் கற்ற பாண்டித்யமோ பண்டிதமோ என்னிடத்தில் இல்லை. ஆகவே பாரதியினுடைய நிலைப்பாட்டில் நின்று இந்த தலைப்பை அணி செய்ய வேண்டும். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அவன் பாடினான். இன்னைக்கு மொழிக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கிறது. சிக்கல் தான் சாதாரணமான சிக்கல் அல்ல. ஆனால் இந்த சிக்கலை கடந்து நீங்களும் நானும் சமவெளிக்கு வந்துவிட முடியுமா என்கிற கவலை, சிந்திக்கிற சிரமத்தை மேற்கொள்ளக்கூடிய தமிழர்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாடென்றே சொல்ல முடியவில்லை. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கம் வீசும் தமிழ்நாடு, இனிமேல் சொல்ல முடியுமா தெரியவில்லை. ஆனால் ஒரு மொழிதான் இந்த புத்தக திருவிழாவினுடைய நோக்கமே. என்னுடைய மொழியினுடைய மேன்மைக்கும் கோன்மைக்கும் ஏதாவது நன்மை விளையுமானால் அந்த புத்தக திருவிழா வெற்றியடைந்து விட்டது என்ற அர்த்தம்.
சீன சிந்தனையாளன் கன்ஃபூசியஸ் இடத்திலே கேட்டார், உன்னுடைய கையில் நாளைக்கு ஆட்சி கிடைக்குமானால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார்கள். கன்ஃபூசியஸ் சொன்னான், ஐ வுட் கரெக்ட் லாங்குவேஜ், நான் என்னுடைய மொழியை செம்மைப்படுத்துவேன் என்றான். இந்தியா விடுதலை பெற்ற அன்றைக்கு பாகிஸ்தான் விடுதலை பெற்றது. பாகிஸ்தான் விடுதலைக்கு அதற்கான நோக்கம் நிறைவேறி வருகிற காலகட்டத்தில் பாகிஸ்தானா தனிநாடா, அது ஒரு கற்பனை என்றார் பண்டித ஜவஹர்லால் நேரு. ஆனால் இந்தியா விடுதலை பெற்ற அன்றைக்கு பாகிஸ்தான் விடுதலை பெற்றது. பூமி பந்தில் புதிதாய் உதயமான பாகிஸ்தான் அதிபராக இன்றைக்கு முகமது அலி ஜின்னா முடிச்சூட்டிக் கொண்டார். பாகிஸ்தானின் அதிபராக முடிச்சூட்டிக் கொண்ட ஜின்னா ஒரு நாள் கிழக்கு பாகிஸ்தான் தலைநகரம் டாக்காவிற்கு வருகிறார். சாதியோ சமயமோ மனிதனை ஒன்றிணைக்காது என்ற ஒரு இளைஞன் வானம் அதிர கத்தினார். அவனுடைய வாயை அமுக்கி அவனுடைய தோளை அழுத்தி அவனை உட்கார வைத்தார்கள். மீண்டும் ஜின்னா பேச ஆரம்பித்தார். மீண்டும் அந்த இளைஞன் திமிரி எழுந்து வாயாடுவதாக இருந்தால் எங்கள் வங்க மொழியில் வாயாடு, உருது மொழியில் பேசுவதை ஒத்துக்கொள்ள முடியாது என்று உரக்க கத்தினான். அன்றைக்கு கத்திய இளைஞனை குண்டு கட்டாக தூக்கி வெளியே தூக்கி வீசி எறிந்தார்கள். எங்களுக்கு இன்னொரு நாடு பெற்று தந்த நாயகன் பேசுகிற பொழுது அவரை வழிமறிக்கிறாயா என்றவனை தூக்கி தூர வீசி எறிந்தார்கள். அன்றைக்கு வெளியே தூக்கி வீசி எறியப்பட்ட அந்த இளைஞன்தான் வங்காளதேசத்தின் அதிபராக ஒரு நாள் முடிசூட்டப்பட்டான், முஜிபுர் ரஹ்மான். மொழி, அவனும் முஸ்லிம் தான், முகமது அலி ஜின்னாவும். முஜிபுர் ரஹ்மானும் முஸ்லிம் தான். மதம் ஒன்றிணைக்கவில்லை, மொழிதான் மனிதனை ஒன்றிணைக்கும். இதை என்று இது வரலாறு நமக்கு சொல்லுகிற பாடம். துருப்பிடித்து கிடந்த துருக்கியினுடைய அதிபராக முடிசூட்டப்பட்டான் முஸ்தபா கமல் பட்சா. இன்றைக்கு தமிழோடு நேற்றைக்கு ஆங்கிலம், நேற்றைக்கு சான்ஸ்கிரிட் என்கிற வடமொழி கலந்தது. இன்றைக்கு தமிழோடு ஆங்கிலம் கலந்து தமிழ் பேசுகிறோமா ஆங்கிலம் பேசுகிறோமா என்று தெரியவில்லை. இப்படி எங்கள் கிராமத்தில் இருக்கிற எங்கள் வீட்டு பழம் பாட்டி கூட இப்பொழுது ஏழி மார்னிங் தான் எழுந்திருக்கிறார். ஆங்கிலம் எந்த நாட்டிலும் இந்த அநியாயம் இல்லை. உலகத்தில் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். தொலைக்காட்சிகளில், விவாதாரங்குகளில், செய்தித்தாளில் இன்னொரு மொழியினுடைய கலப்பில்லாமல் அந்த மொழியினுடைய தனித்தன்மையை எல்லா நாட்டிலும் பாதுகாக்கிறார்கள். ஆனால் இங்கே இல்லை. முஸ்தபா கமால் பாட்சா திருப்பிடித்து கிடந்த அந்த துருக்கிக்கு அந்த மக்களினுடைய கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்க அவன் அதிகாரத்திற்கு வந்தான். அதிகாரத்திற்கு வந்த உடனே உத்தரவிட்டான், துருக்கி மொழியில் கலந்திருக்கக்கூடிய பிறமொழி சொற்களை எல்லாம் அரசாணை போட்டு அகற்றி விடுங்கள் என்று உத்தரவிட்டான். எல்லா சொற்களையும் அகற்றாம் அகற்றுங்கள், அகற்றி ஆக வேண்டும் என்ற அரசாணை. நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய அரபு மொழி, அரபு மொழி சொற்கள் நிறைய இருக்கின்றன துருக்கியில், அதையும் அகற்றவா? உலகெங்கும் வாழக்கூடிய 200 கோடி முஸ்லிம்கள்
ஓதி உய்கின்ற திருக்குர்ஆன் அரபில் இருக்கிறது, அந்த அரபு சொற்களை அகற்ற சொல்லுகிறீர்கள் என்று முஸ்தபா கமால் பாட்சாவிடத்தில் கேட்டார்கள். அப்போது முஸ்தபா கமால் பாட்சா சொன்னான், மொழி வேறு மதம் வேறு, என்னுடைய மொழி என் மொழியாக மட்டுமே இருக்க வேண்டும், இன்னொரு மொழி கலப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முஸ்தபா கமால் பாட்சா சொன்னான். என்னுடைய மொழிக்கு ஒரு முஸ்தபா கமால் பாட்சா வேண்டும் என்று கனவு காணுகிற இடத்தில் நான் நிற்கிறேன். எனக்கு ஒரு முஸ்தபா கமால் பாட்சா வேண்டும். இன்றைக்கு ஒரு புத்தக திருவிழாவில் புத்தம் புதிய இலக்கியங்களை அறிமுகம் செய்யவும், தமிழர்கள் ஒன்றாக சங்கமிக்கவும் காசி வரைக்கும் போக வேண்டியதில்லை, நந்தனத்துக்கே வரலாம் என்று பப்பாசி இந்த மகத்தான ஏற்பாட்டை செய்திருக்கிறது. இதிலே கலந்து கொள்ளுகிறவர்களெல்லாம் பாக்கியம் செய்தவர்கள். ஆனால் ஒரு மொழி, என்னுடைய முகம், என்னுடைய முகத்தில் அடுத்தவருடைய முகவரி எழுத அனுமதிக்க முடியாது. மொழி என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கவசம். இந்த கவசத்தை நான் எந்த கட்டத்திலும் கலத்தி தூர எறிந்துவிட முடியாது. மொழி என்பது எனக்கு உள்ளாடுகிற உயிர். ஒரு தராசு தட்டில் முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து விட்டு அன்னியை வைத்துக் கொண்டு அதே தராசு தட்டில் என்னை ஆளாக்கி அழகு பார்ப்பதற்கு வாழ்நாளெல்லாம் உழைத்த என் தந்தை உட்கார வைத்துக் கொண்டு அதே தராசு தட்டில் என்னுடைய சுகதுக்கங்களை தீர்மானிக்கிற என் காதல் மனைவியை வைத்துக் கொண்டு அதே தராசு தட்டில் காதல் மனைவியோடு நான் கொண்ட கலவியில் எனக்கு பிறந்த மாசற்ற பிள்ளை செல்வங்களை வைத்துக் கொண்டு அதே தராசு தட்டில் என்னுடைய சுகதுக்கங்களை தீர்மானிக்கிற என் உற்ற நண்பர்களை வைத்துக் கொண்டு அதே தராசு தட்டில் என்னுடைய இரத்த சம்பந்தமுள்ள சொந்தங்களையும் வைத்துக் கொண்டு மற்றொரு தராசு தட்டில் என்னுடைய மொழியை வைத்தால் அந்த மொழி இருக்கிற தராசு, இந்த ரெண்டு தராசு தட்டில் எது வேண்டும் என்று கேட்டால் மொழி இருக்கிற தராசு தட்டு எனக்கு வேண்டும் என்று எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவன் மட்டுமே தமிழன். பயில் ஒரு மன்னன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் குயில்கோல் பேசிடுமனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை சந்ததம் உறவ தந்தை தயமிக உடையாளன்மை அயலவர் ஆகும் வண்ணம் தமிழ் எங்கள் அன்பினில் உரைதல் கண்டீர் என்று பாடினான். மீண்டும் மொழிக்காக ஒரு இயக்கத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் வந்துவிடுமோ? தமிழ் மொழியை சின்னா பின்னப்படுத்துவதற்கும் சிதிலமாக்குவதற்கும் சில பேர் சிந்திக்கிறார்களோ? ஆட்சி அதிகாரத்தினுடைய துணை கொண்டு அழிச்சாட்டியம் செய்து என் தமிழ் மொழிக்கு மீண்டும் ஒரு ஊனத்தை ஏற்படுத்தி விடுவார்களோ என்று இந்த நாட்டில் இளைஞர்கள் கவலைப்படுகிறார்களா? எனக்கு தெரியவில்லை. மாணவர்கள் மத்தியில் இந்த உணர்ச்சி இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை. இந்தியாவினுடைய இராணுவத்தை கூட எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆன்மபலமும் பேராண்மையும் அந்த நாள் மாணவர்களுக்கு இருந்தது. ஆனால் என்னுடைய மொழி போல இனிய மொழி எங்கும் இல்லை. இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழிக்கு ஒரு 11 தகுதிகள் தேவைப்பட்டால் அந்த 11 தகுதிகள் இருக்கிற ஒரே மொழி உலகத்தில் தமிழ் மொழி மட்டும்தான் என்று ஆய்வறிஞர்கள் அகிலத்தில் தலையினமிருந்து சொல்லுகிற பொழுது ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. வில்லியம் கிட்ஸை, கீரனை, ராபர்ட் ஃப்ராஸ்டை, ஷெல்லியை தந்த ஆங்கிலம் அது எழுத்து வடிவம் பெற்றதே 7வது நூற்றாண்டில் தான். தொழில்நுட்ப மொழி என்று கருதப்படக்கூடிய ஜெர்மனி மொழி எழுத்து வடிவம் பெற்றதே 8வது நூற்றாண்டில் தான். விக்டர் கியூகோவை தந்த மொழி, வால்டேரை தந்த மொழி, ரூசோவை தந்த மொழி, மாண்டஸ்கியை தந்த மொழி,
ஒரு புரட்சி சூழ் கொள்வதற்கான எழுத்தை இந்த பூவலகம் பார்த்து வியந்த மொழி. அந்த மொழி எழுத்து வடிவம் பெற்றது கூட கிறிஸ்துவுக்கு பிறகு 8வது நூற்றாண்டில் தான். என் பெருமைக்குரியவர்களே, காளிதாசன், சாகுந்தலம் இருந்த காளிதாசன், ஆதிசங்கரர், இந்தியாவின் இணையில்லாத ரெண்டு இதிகாசங்கள் வேதங்கள், உபநிடதங்கள் எல்லாம் தந்த மொழி சான்ஸ்கிரிட் என்கிற வடமொழி. அந்த மொழி இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லை. ஜெகமஞ்ச போரிட்டவன் சீசர், அவன் பேசிய லெட்டின் மொழி இன்றைக்கு பேசுவதற்கு இல்லாமல் போய்விட்டது. ஆகவே ஒரு நாகரிகத்தினுடைய சுவடு பதித்த சுமேரிய மொழி இன்றைக்கு சுவடு இல்லாமல் போய்விட்டது. எத்தனையோ ஊழிகளை ஊழிக்காலங்கள் கடந்ததற்கு பிறகும், எத்தனையோ தாக்குதல்கள் தன்னை நோக்கி வந்ததற்கு பிறகும், இந்த பிரபஞ்சத்தை கிபி கிமு என்று இரண்டாக பகுக்கிற கிறிஸ்தவத்திற்கு முன்னாலேயே, அதற்கு முன்னால் மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே என்னுடைய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் உதயமாயிற்று. இந்த மொழியைப் போல இனிய மொழியும் இன்றைக்கு இதை கற்றறிந்த தமிழ் பேராசிரிய பெருமக்களே, இந்த மொழியை ஆய்வியல் நோக்கில் கொண்டு சென்றால் பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள், அணுவை பிளக்க முடியாது என்று ஒரு காலத்தில் உலகம் நம்பிக்கொண்டிருந்தது. இன்றைக்கு அணு ஆயுதத்தால் உலகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து நேரப்போகிறது என்ற ஒரு அச்சம் தலைக்கு மேல் வாழ்வோல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அணுவை பிளக்க முடியாது என்று உலகம் நம்பிக்கொண்டிருக்கிற காலத்திற்கு முன்னாலேயே அணுவை பிளக்க முடியும் என்று உலகத்தில் முதலில் சொன்னவன் தமிழன்தான். அணுவை துளைத்து எழு கடலை புகட்டி குறுகத் தெரித்த குரல் என்று அன்றைக்கு சொன்னார்கள். உலகம் உருண்டை உறக்க சொன்ன கலீலியோவை இருட்டரை நினைத்தார்கள், அவனை உதைத்தார்கள், உதாசீனப்படுத்தினார்கள், கடும் தண்டனைகளை கலீலியோவிற்கு கொடுத்தார்கள். அவன் கண்டுபிடிப்புகளை உலகம் உள்வாங்கிக் கொள்வதற்கு அனுமதிக்காமல் அவன் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டான். அன்றைக்கு இருந்த போப்பாண்டவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கலியூலியோவை மண்ணிலிருந்தும் மக்களிடமிருந்தும் அந்நியப்படுத்தக்கூடிய ஆபத்தான விளையாட்டை விளையாடினார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் உலகம் உருண்டை என்பதை ஏற்றுக்கொண்டது. ஆனால் உலகம் உருண்டை என்று முதலில் சொன்ன கண்டுபிடித்தவன் கலீலியோ என்றுதான் உலகம் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறது. கலீலியோ உலகம் உருண்டை என்று உலகத்திற்கு சொல்லுவதற்கு முன்னாலேயே சொன்னவன் தமிழன்தான். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உலகை தலை என்று எங்கள் வான்புகள் வள்ளுவன் சொன்னதன் மூலம் அவன் உலகம் உருண்டை என்பதை ஒப்புக்கொண்டான். ஒரு திடப்பொருளை அளித்தினால் திடப்பொருளினுடைய தன்மைக்கு ஏற்ப திடப்பொருளுடைய டென்சிட்டி அடர்த்தி வித்தியாசப்படும். ஒரு திரவப் பொருள்களை நாம் எவ்வளவுதான் அழுத்தினாலும் அதனுடைய டென்சிட்டி, அதனுடைய அடர்த்தி வித்தியாசப்படாது. ஒரு டம்ளர் தண்ணீர், அதை எத்தனை அழுத்தினாலும் அது வித்தியாசப்படாது. அதே தண்ணீருக்கு நிகராக விலை உயர்ந்த மது, அதை அழுத்தினாலும் அதனுடைய டென்சிட்டி வித்தியாசப்படாது. இதைத்தான் இன்றைக்கு கல்லூரிகளில் அறிவியல் என்கிற பெயரால் உலக கல்வி கற்ற பேராசிரிய பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே
ஆள அமுக்கி முகத்தினும் நாளி முகவாது நாள் நாளை தோழி என்று ஒரு கிழவி பாடி வைத்தார். தபத்திரு அடிகளார் வாழ்ந்த காலத்தில் அவர் சொல்லுவார், ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சங்களை தமிழ் புலவர்கள் எண்ணி கணக்கிட்டார்களே தவிர தமிழை தமிழாக பார்க்கிற தகுதி தமிழர்களுக்கே வரவில்லை என்று அவர் வருத்தப்பட்டார். கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு லெனின் கிடைத்தான், பண்புகள் வள்ளுவருக்கு அவரை போல ஒருவன் கிடைக்கவில்லை என்று அடிகளார் சொல்வார். என்னுடைய தமிழ் மொழி இனிமையான மொழி, இதை போல சித்திப்பான மொழி வேறெங்கும் பார்க்க முடியாது. இந்த மொழிக்கு கோவிலில் இன்றைக்கு இடமில்லை, அதிகார பீடத்தில் இடமில்லை, நீதிமன்றத்தில் இடமில்லை. நான் தான் உலகத்திலே தித்திப்பானவன் என்று ஒரு கர்வம் தேனுக்கு இருந்ததாம். ஹரப்போ மொகஞ்சதாரோ அகழ்வாய்வு செய்த பொழுது ஒரு பெரிய ஜாடி கிடைக்க தூக்க முடியாமல் அதை தூக்கி கொண்டு வந்து உடைத்து பார்த்ததற்கு பிறகு அந்த ஜாடிக்குள்ளே தேன் இருந்ததாம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் புதைக்கப்பட்ட ஜாடி. அந்த தேனை பரிசோதித்து பார்த்த பொழுது அந்த தேன் கெடாமல் இருந்ததாம். அந்த தேனுக்குள்ளே ஏதோ ஒன்று கிடக்கிறது என்று தெரிந்து அதை எடுத்து பார்த்த பொழுது ஒரு தித்திப்பான பலகாரம், அதுவும் கெடாமல் இருந்ததாம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட ஜாடிக்குள் இருந்த தேன் கெடவில்லை, அந்த தேனுக்குள்ளே இருந்த பொருளும் கெடவில்லை. இது தேனினுடைய தன்மை, தேன் கெடாது, தன்னை சார்ந்தவரையும் கெட வைக்காது, உலகத்திலே தித்திப்பானது தேன்தான் என்ற ஒரு கர்வம் தேனுக்கு இருந்ததாம். எல்லா கடையிலையும் இருப்பது தேன் அல்ல, தேன் மாதிரி தெரியும், சுத்தமான தேன் கெடாது. பரங்கிரியில் திருப்பரங்குன்றத்து மலையின் உச்சியில் தேன் கூடு கட்டி இருக்கிறது. அந்த தேனினுடைய காதில் ஒரு ஒலி வந்து விழுகிறது, தேன் திகைக்கிறது. இது என்ன ஒலி, என்னை விட தித்திப்பாக இருக்கிறது என்று. உலகத்தில் நான் தானே தித்திப்பானவன் என்று கருதி கொண்டிருந்தேன், இப்பொழுது என்னை விட ஒரு தித்திப்பாக ஒரு ஒலி வந்து கேட்கிறது, என்ன ஒலி என்று தேனுக்கு மயக்கம் ஏற்பட்டு இந்த ஒலி வருகிற இடத்திற்கு போக வேண்டும் என்று தேன் மலையின் உச்சியிலிருந்து கீழே இறங்கி வருகிறது. அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் அங்கேற்கண்ணி மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்துதான் அந்த சத்தம் வருகிறது என்று தேன் கோவிலுக்குள் போய்விட்டது. கோவிலுக்குள் போனால் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் கருவறையிலிருந்து வருகிறது. கருவறைக்கு அருகில் நின்று போய் பார்த்தால் கேட்டால் அங்கேற்கண்ணி மீனாட்சி ஆலவாயப்பன் சொக்கநாதனிடத்தில் தமிழில் பேசிக் கொண்டிருந்தாளாம், அதனால்தான் அது தேனை விட தித்திப்பாக இருந்ததாம் சத்தம் என்று திருநாவுக்கரசு நாயனார் தன்னுடைய தேவாரத்தில் தேன் மூக்கும் கிளி மலலை உமைகேழ்வன் என்று பாடி வைத்தார். திருநாவுக்கரசை ஒப்புக்கொள்ளவர்கள் கூட தமிழை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். ஒரு ஏகாதிபத்தியத்தை சாய்ப்பதற்கு அவன் தமிழை மட்டுமே இன்றைக்கு ஆயுதமாக ஏந்தினான். ஒரு செத்து கிடந்த பெண்ணுக்கு உயிர் தருவதற்கு சடையா இனமால் சரண்ணி இனமால் என்று பாடினால் உயிர் வந்தது. ஒன்றுகுலாம் என்று பாடினால் அப்புஞ்செடிகளினுடைய பிள்ளை உயிர் பெற்று உலா வந்தான். முதலையின் வாயில் சிக்கியிருக்கிற குழந்தை மீட்பதற்கு ஆலால சுந்தரர் பாடினார், குழந்தை உயிர் பெற்று வந்தது. ஒரு சுரத்திலே சிக்கிக் கொண்டு மொத்த ஜனமும் செத்துப்போகும் என்று கருதப்பட்ட காலத்தில் அவ்வினைக்கு இணையாம் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடினான், அவர்கள் உயிர்ந்தார்கள் என்று சொன்னார்கள். அவ்வினைக்கு இணையாம் என்று சொல்லி பாடிய இடத்திலேயே என் தமிழுக்கு இடமில்லை. சடையாயினமால் சரண்யினமால் என்று பாட்டு பிறந்த திருக்கோவிலில் என் தமிழுக்கு இடமில்லை.
ஆகவே இந்த நாட்டில் அதை ஒரு பக்திக்குரிய மொழியாக கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழுக்கு தகுதி உண்டு என்று தமிழர் சொல்லுவதற்கு முன்னாலேயே இந்த நாட்டிலே ஐயா தமிழ் சொல்வன் சொன்னதை போல கால்டுவெல் கம்பேரிட்டிவ் கிராமர் கால்டுவெல் உலகத்திற்கு சொன்னார். அவரை தொடர்ந்து பல பேர் வந்தார்கள். டாக்டர் குண்டர்ட் வந்தார், இத்தாலியிலே இருந்து ஒருவர் வந்தார், ஜோசப் கான்ஸ்டன்டின் பெஸ்கி அவர் வந்தார், லண்டனில் இருந்து ஒருவர் வந்தார், ஜி போப் வந்தார். இன்னைக்கு ஜி போப் திருக்குறளை மொழிபெயர்த்து உலகத்திற்கு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு போப்பை கிறிஸ்தவனாக பார்க்கிறார்கள். அவன் தமிழுக்கு செய்ததை பார்க்கவில்லை. போப்பு திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவன். திருவாசகத்திற்கு ஜி போப் எழுதிய பிரிஃபஸ் முன்னுரை இருக்கிறது. தமிழ்நாட்டில் பக்தி இயக்கத்தில் கரை கண்டவர்கள் கூட அதை சிந்திக்க முடியாது. வெளிநாட்டில் இருந்து வந்தவன் அவன் சொன்னான், இதுவரைக்கும் உலகத்தில் பக்தி இலக்கியங்கள் லத்தீனில் இருக்கிறது என்றுதான் உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், தமிழில் இருப்பது போன்ற பக்தி இலக்கியங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை என்று விரும்பியவன் ஜி போப். நான் திருவாசகத்தை படித்து விட்டேன், திருக்குறளை படித்து விட்டேன். நான் செத்து போறதற்கு பிறகு என்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் தூங்குகிறான் என்று எழுதி வையுங்கள் என்று சொன்ன, ஹியர் லைஸ் எ தமிழ் ஸ்டூடண்ட் என்று சொன்ன அந்த ஜி போப்புவை கிறிஸ்தவனாக பார்க்கிறார்கள். தவிர அவர் திருக்குறளை மொழிபெயர்த்ததை கூட ஒப்புக்கொள்ள சில பேருக்கு மனம் வரவில்லை. என்ன பார்வை? அதைத்தான் ஐயா தமிழ் செல்வன் சொன்னார், ஜாதி சமய பார்வை நமக்குள்ளே இன்னைக்கு துருத்திக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு கட்டபொம்மன் மாவட்டம் என்று கலைஞர் பேர் வைத்தார். தெற்கு திசையிலே சுவரட்டி ஒட்டி ஆரவாரம் செய்தார்கள். எங்கள் நாயக்கர் வம்சத்தை சார்ந்த கட்டபொம்மனுக்கு மாவட்டம் என்ற கலைஞருக்கு பாராட்டார்கள். வள்ளல் வாவூசியின் பேரால் மாவட்டம் பேர் வைத்தார்கள். எங்கள் சைவ வேளாளர் குலத்தில் பிறந்த வேளாளன் வாவூசிக்கு மாவட்டம் கண்ட அரசுக்கு பாராட்டினார்கள். காமராஜர் பேரால் மாவட்டம் கண்டார்கள். அவர் இரண்டு பிரதமர்களை தீர்மானித்த தலைவர், இந்தியாவின் விடுதலைக்காக 9 ஆண்டு காலம் சிறை இருந்தவர். அதையெல்லாம் கணக்கில் கொள்ளவில்லை. எங்கள் நாடார் சமூகத்தை சார்ந்த காமராஜருக்கு மாவட்டம் கண்ட அரசுக்கு பாராட்டினார்கள். எங்க ஊர் கவிஞன், எங்க ஊர் தொழிற்சங்கவாதி, மார்சிம் கார்கி மாயோ கோஸ்கி மண்ணில் அறிமுகம் செய்த கம்யூனிஸ்ட் புலவன் ஜீவா, அவருக்கு பேரால எம்ஜிஆர் ஒரு போக்குவரத்து கழகத்தை கண்டார். எங்க ஊர்ல போஸ்டர் அடிச்சு விட்டுட்டான், நாஞ்சில் நாட்டு வெள்ளாளனுக்கு மரியாதை தந்த எம்ஜிஆருக்கு பாராட்டுட்டான். கடைசியில சார் ஏடி பன்னீர்செல்வம், தமிழர்களுக்கு யோகம் இல்லை, இல்லைன்னா தமிழர்களுக்கு கதி இல்லை என்பதற்கு, தமிழர்கள் கொடுத்து வைக்காதவர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். வரலாற்றில் பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்திய அமைச்சர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு அறிவார்ந்த ஒருவன் தேவை என்று பிரிட்டிஷ் அரசு திரும்ப திரும்ப யோசித்ததற்கு பிறகு ஒருவரை அடையாளம் கண்டு இவன்தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கிற அமைச்சர்களுக்கு ஆலோசனை சொல்லப் போகிறவன், அவன் பேர் சார் ஏடி பன்னீர்செல்வம். அவர் விமானத்தில் பறந்து போகிறார், ஓமான் கடலில் விமானம் விழுகிறது, ஓமான் கடலில் விழுந்தான் சீமான் என்று தமிழகம் கதறுகிறது. அவரை பெருமைப்படுத்திருக்க அவர் பெயரால் ஒரு மாவட்டத்தை அன்றைக்கு அரசு கண்ட பொழுது, இதுவரைக்கும் அவரை யாரும் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சிட்டான். உடையார் வகுப்பை சார்ந்த, அதுவும் கிறிஸ்தவ உடையார் வகுப்பை சார்ந்த சார் ஏடி பன்னீர்செல்வத்திற்கு மாவட்டம் கண்ட அரசாங்கத்துக்கு பாராட்டுட்டான். கடைசியா பெரம்பலூர் மாவட்டத்துக்கு திருவள்ளுவர் மாவட்டம்னு பேர் வச்சாங்க. யாரும் சுவரட்டி ஒட்டவில்லை, யாரும் கொண்டாடவில்லை. திருவள்ளுவன் மட்டும்தான் சாதி சிமிழுக்குள் தப்பாமல் சிக்கி
தப்பி பிழைத்தவன் திருவள்ளுவன் மட்டும்தான். எல்லாவற்றிலும் அதை பார்க்கிறார்கள். ஒரு காலத்தில் எனக்கு பொன்வெள்ளி நகை அணிவதற்கு எனக்கு உரிமை இல்லை. மன்றோ என்று சொல்லக்கூடிய பிரபு வந்துதான் அந்த உரிமை எனக்கு தந்தார். வேண்டும் என்றார்கள் தேவருக்கு தாசி. தேவதாசி முறை இருந்தது, சட்டம் போட்டு தடுக்கப்பட்டது. இப்படி எண்ணச்சலிக்காத நன்மைகள் நடந்தது. அதற்கு நன்றியோடு நினைக்க வேண்டாம். மண்ணை காப்பதற்கு போராடி கடைசியில் மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து மடிந்தான் வள்ளல் வாவூசி. அவனுடைய மண்ணெண்ணெய் கடைக்கு பக்கத்தில் ஒரு ஜட்ஜி வந்து நிற்கிறார், பிரிட்டிஷ் ஜட்ஜ். வாவூசியை போய் பாரு, வழக்கறிஞராக வாதிடுவதற்கு சன்னத் என்கிற உரிமை இழந்து நிற்கிறார். அவருடைய குடும்ப மறுமையில் குலைகிறது. இதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. என்னை வந்து பார்க்க சொல் என்று சொன்ன பொழுது வாவூசி தயங்கினார். இல்லைன்னா நான் அங்க வர்றேன்னாரு. அவர் வந்தார்னு சொன்னா அவருக்கு நீதிபதி பதவி பறிபோயிடும். நாங்க கடைசியில தயக்கத்தோடு வாவூசி அந்த வெள்ளைக்கார நீதிபதியை போய் பார்த்தார். மீண்டும் வழக்கறிஞராக வாதாடக்கூடிய உரிமையை அவர் தந்தார். அந்த நீதிபதியினுடைய பேர் வாலேஷ். அதற்கு பிறகு வாவூசி தான் பிறந்த பையனுக்கு வாலீஸ்வரன் என்று பெயர் சூட்டினார். இதுதான் எங்கள் மொழியின் அடையாளம் மட்டுமல்ல, எங்கள் நாகரிகத்தின் அடையாளம். இதையெல்லாம் சொல்லாத இந்த தேசம் ரிஷிகளால் நிர்மாணிக்கப்பட்டது என்று இந்த நாட்டில் ஒரு கற்பிதத்தை, ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்ப பல பேர் முயற்சிக்கிறார்கள். தென்னாட்டு போர்க்களங்கள் என்று பன்மொழிப்புலவருக்கு அப்பாத்துறையார் புத்தகத்தை கூட படிக்காதவர்கள், கடல் கொண்ட குமரி என்று அப்பாத்துறையார் புத்தகத்தை கூட படிக்காதவர்கள், ஆங்கிலத்திலோ பிரெஞ்சிலோ இருக்கிற ஸ்பெயினிலோ இருக்கிறத கூட படிக்க வேண்டாம். ஈராஸ் பாதிரியார் நிறுவினார், தமிழ்தான் உலகத்தினுடைய தகுதி உள்ள செம்மொழி என்று. உலகத்தினுடைய மூத்த இனம் திராவிட இனம் என்று ஹீராஸ் பாதிரியார் நிறுவினார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் பேச வந்த காலகட்டத்தில் ஆட்டோகுரவுக்கு கையெழுத்து கேட்டார் பேராசிரியர் அன்பழகன். ஐ ஆம் எ ட்ரெவிடியன் ஃப்ரம் ஸ்பெயின் என்று கையெழுத்து போட்டு தந்தார். ஆகவே ஒரு திருமிவாதத்தை அதிகாரத்தின் துணை கொண்டு திணித்து வல்லாதிக்கங்கள் அழிச்சாட்டியம் செய்கிற காலகட்டத்தில் இந்த உயிரினும் இனிய தமிழ் மொழிக்கு வந்திருக்கிற ஆபத்தை துடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாலிபர் பட்டாளத்தை தயாரிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதை சொல்லித் தருவதற்குத்தான் புத்தக கண்காட்சி. புத்தகங்கள் விலை மதிக்க முடியாத ஆயுதங்கள், புத்தகங்கள் நிறம் மாறாத நண்பர்கள். எங்கே எந்த வீட்டில் புத்தகம் இல்லையோ அந்த வீடு சாபப்பறவைகளின் சரணாலயங்கள். புத்தகங்களை வாசிப்பதன் மூலம்தான் ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட செறிவும் அடர்த்தியும் உள்ள மகத்தான புத்தகங்களை அடுத்த தலைமுறைக்கு மடைமாற்றம் செய்யக்கூடிய வரலாற்று கடமையில் புத்தக திருவிழா, அதுவும் சென்னையில் ஆண்டுக்காண்டு நெருங்கேறுகிறது. இந்த ஆண்டு சர்வதேச புத்தக கண்காட்சிக்கும் இங்கே இடம் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுக்க இன்றைக்கு படைப்பாளர்களுக்கு ஒரு கௌரவம். கீரா இறந்து போனார், அரசு மரியாதையோடு உடலடக்கம். இளங்குமரன் இறந்து போனார், அரசு மரியாதையோடு உடலடக்கம். நான் இதுவரைக்கும் 5 புத்தகங்கள் எழுதினேன். எனக்கும் அப்படி உடலடக்கம் நடைபெற வேண்டுமானால் நிறைய எழுத வேண்டும் என்கிற முடிவுக்கு இந்த புத்தக திருவிழாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் எனக்கு யோசனை வருகிறது. ஒரு எழுத்தாளனாக, ஒரு படைப்பாளனாக வாழ்வது ரொம்ப கடினம். அதை புதுமைப்பித்தன் வாழ்க்கையில், பாரதி வாழ்க்கையில் படித்து நானே எழுதியிருக்கிறேன்.
ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை மாறி வருகிறது. படைப்பு படைப்பாளர்களுக்கும் பதிப்பகத்திற்கும் இருக்கிற இடைவெளி குறைந்து, படிப்பவர்களுக்கும் படைப்பாளிகளுக்கிற உறவு இன்றைக்கு மலர்ந்து ஒரு நல்ல சூழல் தமிழகத்தில் கனிந்து வருகிறது. அந்த கனிந்து வருகிற சூழலை உருவாக்கியதிலே புத்தக திருவிழாவிற்கு பெரும்பங்குண்டு. அதை பப்பாசி ஆண்டுதோறும் செய்து வருகிறது, ஆண்டாண்டுதோறும் செய்து வர வேண்டும். ஆயில் இருக்கிறவரை இந்த விழாவில் என்னை போன்றவர்கள் கலந்து கொண்டு உரையாற்ற வேண்டும். ஒரு வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்குவதன் மூலம் ஒரு புதிய தலைமுறையை, ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவதற்கான வாசல் திறக்கப்படும். அதற்கான சூழலை பப்பாசி உருவாக்கி தந்திருப்பதற்கு நான் பப்பாசி நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த ஆண்டிலும் என்னை பேச பணித்து அழகு பார்த்த பப்பாசி நிர்வாகிகளை வணங்கி மகிழ்ந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.